கைஸ் இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சமரி பாக்க போறோம்னா பினான்சியல் ஃப்ரீடம் பை கிராண்ட் செபாட்டியா இந்த புக்ல ஒரு தனி மனிதனோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதாவது நிதி சுதந்திரம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இங்க இருக்குற நிறைய பேருக்கு நிதி சுதந்திரம் அப்படின்னா என்னனே தெரியாது அத பத்தி தெரிஞ்சவங்களும் அத பெருசா எடுத்துக்காம நமக்கு இருக்குற செலவுக்கு அதெல்லாம் நம்மளால எப்படி அடைய முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம எல்லாராலயும் நிதி சுதந்திரத்தை அடைய முடியும் உங்க லைஃப்ல எந்தவித கஷ்டமும் இல்லாம நம்ம வாழ்க்கையோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பேருதான் பினான்சியல் ஃப்ரீடம் ஆனா இந்த பினான்சியல் ஃப்ரீடம் அடைய முடியாததுக்கு நிறைய காரணம் இருக்கு அதே போல அதை அடையறதுக்கும் நிறைய காரணம் இருக்கு ஒரு மனுஷன் நிதி சுதந்திரத்தை தன்னோட உழைப்ப வச்சு மட்டுமே சம்பாதிக்க முடியாது மனம் அத நம்ம உணர்ச்சி கல்வி இது எல்லாத்தோட செயல்முறையா நினைச்சு முயற்சி பண்ணா மட்டுமே முடியும் அதனாலதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் அ மென்டல் எமோஷனல் அண்ட் எஜுகேஷனல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் பிப்டீன்ல இருந்தே மணி அதாவது நீங்க விரும்புற வாழ்க்கைய வாழறதுக்கு எப்படி எல்லாம் பணத்தை சேகரிச்சு முதலீடா போடலாம் இந்த விஷயங்களை பத்தி தான் கிராண்ட் இந்த புக்ல சொல்றாரு இன்னும் எளிமையா சொல்லணும்னா இந்த புக் நம்ம எங்க போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஒரு வழி காட்டியா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சேர்க்கும் அப்படின்னு தனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு கிராண்ட் சொல்லிருக்காரு வாங்க நாம இப்போ சாப்டர்ஸ் குள்ள சாப்டர் நம்பர் ஒன் மணி இஸ் ஃப்ரீடம் வட்டம்னு ஒன்னு இருந்தா அதுக்கு மைய பகுதின்னு கண்டிப்பா இருக்கும் இப்ப எப்படி ஒரு உலோகம் அதாவது மெட்டல் பந்த நம்ம உருட்டி விட்டா அது தரையில உராயிரப்போ ஒரு தீப்பொறி கிளம்புமோ அதே போலதான் கிராண்ட் செபாட்டியர் இந்த நிலைமையை அடையிறதுக்கு அவர மனசுல இருந்த ஒரு ஸ்பார்க்ல தான் காரணம்னு சொல்றாரு இவரும் ஒரு காலத்துல வேலை இல்லாம பேரில்லாம ஒரு சாதாரண மனிதரா தான் வாழ்ந்தாரா ஆனா தன்னோட கல்லூரி காலத்தை முடிச்ச பிறகு

உங்க தேவைகளுக்கு ஏற்ப சம்பாதிக்கணும் நம்பர் த்ரீ நீங்க வாழறதுக்கு முக்கியமான ஒரு தேவை வீடு வீடுன்னு ஒண்ணு இருந்தாலே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம பிப்டீன் தௌசண்ட் சாலரி வாங்கினா கூட ஏழாயிரம் வரைக்கும் வீட்டு வாடகைல போயிடும் ஆறு மாசத்துக்கு தேவையான பணம் உங்க கையில கண்டிப்பா இருக்கணும் அப்போதான் தவிர்க்க முடியாத சம்பவம் நடந்தாலும் உங்களை அதுல இருந்து நீங்க காப்பாத்திக்க முடியும் நம்பர் ஃபைவ் முடிஞ்ச அளவுக்கு முதலீடு பண்றது நல்லது நம்பர் சிக்ஸ் நீங்க முதலீடு பண்ணி வாழ்றது மூலம் ஆமா நிதி சுதந்திரத்தை எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் அடையலாம் நம்ம செவன் செல்வத்தை நீங்க எந்த அளவுக்கு சேகரிக்கறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு தேவையாவும் இருக்கும் வரப்போற காலத்துக்கு அது உதவியாவும் இருக்கும் இத பத்தி நீங்க இன்னும் டீடெயிலா தெரிஞ்சுக்க இந்த புக்க படிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அது உதவியா இருக்கும் இப்ப நெக்ஸ்ட் சாப்டர் குள்ள போலாம் சாப்டர் நம்பர் டூ டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தென் மணி இந்த சாப்டர்ல உங்களுக்கு நேரத்துக்கு நிறைய மதிப்பு இருக்கு அப்படிங்கறது இத படிச்சதும் புரியும் இந்த புக்கோட ஆரம்பத்துல கிராண்ட் முக்கியமான ஒரு ரெண்டு கோல்ஸ அவரோட லைஃப்ல பிக்ஸ் பண்ணாரு அதுல ரெண்டாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஓய்வு பெறணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே வாழ்நாள் முழுக்க பணம் பணம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்காக மாடு மாதிரி உழைக்கிறோம் ஆனா அது நமக்கு வயசாகி ஓய்வு பெறக்கூடிய சமயத்துல உதவுமா அதுவும் நம்மளோட அன்றாட செலவுக்கும் சாப்பாட்டுக்கு மட்டும் சம்பாரிச்சா நம்ம ஓய்வு காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை நாம சேர்த்து வைக்கணும் இந்த சாப்டர்ல ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கறது ஃபியூச்சர்ல வேலைக்கே போகாம வாழணும் அப்படிங்கறத குறிக்கல ஆனா உங்க தேவைகளை பூர்த்தி பண்ண உங்ககிட்ட பணம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கணும் அதே மாதிரி பணம் பணம்னு சொல்லி நம்ம வாழ்க்கைய நிறைய பேர் வாழவே மறந்துடுறோம் நீங்க யோசிச்சு பார்த்தாலே தெரியும் பணத்தால நமக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் ஆனா நம்ம செலவழிச்ச நேரத்தை திருப்பி வாங்கவே முடியாது நிறைய வீடுகள்ல பணம் நிறைய இருக்கும் ஆனா குடும்பமா சந்தோஷமா நேரத்தை கழிக்க முடியறதில்ல அதனாலதான் பணத்தை வாழறதுக்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்தி நிதி சுதந்திரத்தை அடையணுமே தவிர அதுவே வாழ்க்கைன்னு ஆயிடக்கூடாது பணத்தை சேமித்து பின்னாளில் செலவழிக்கலாம் ஆனால் ஒரு போதும் வாழ்க்கையோ நேரத்தையோ சேமித்து வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க சாப்டர் நம்பர் நம்பர் வாட் வாட் இஸ் இஸ் நம்பர்னா உங்க நீங்க உங்க வாழ்க்கையில நிதி சுதந்திரம் அடைய கூடிய எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கணக்கு போட்டு இது வரைக்கும் நான் எவ்ளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இன்னும் எவ்வளவு சேர்த்து வச்சுட்டு முதலீடு பண்ணா என்னால நிதி சுதந்திரத்தை அடைய முடியும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கான மதிப்பெண்ண போட்டு பாத்துக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உண்மைய கிராண்ட் சிபேட்டியர் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு நீங்க என்னதான் பண்ணாலும் உங்களால நிதி சுதந்திரத்தை அஞ்சுல இருந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம்தான் அடைய முடியும்னு அதுக்கு முன்னாடி அடைஞ்சாலும் சந்தோஷம்தான் ஆனா அதுக்காக சில விஷயங்களை நீங்க மாத்திக்கணும் நம்பர் ஒன் உங்களோட ஆண்டு வருமானத்துல இருபத்தஞ்சு சதவீதம் சேமிச்சு வைக்கணும் நம்பர் முடியுமோ அந்த அளவுக்கு முதலீடு பண்ணுங்க உங்களோட முதலீடு வரவுகள் அதிகமா இருந்தாலும் தேவைக்கு ஏற்ப செலவு செய்யுங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கோங்க இந்த விஷயங்கள் மூலமாதான் நீங்க நிதி சுதந்திரம் எப்போ அடைவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இனிமே வரப்போற போற சாப்டர்ஸ்ல எப்படி உங்க ஆண்டு வருமானத்தையும் உங்க செலவுகளையும் தெரிஞ்சு நிதி சுதந்திரத்தை அடையலாம்னு பார்க்கலாம் சாப்டர் நம்பர் போர் வேர் ஆர் யூ நவ் நீங்க நிதி சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க எந்த நிலையில இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்போதான் உங்களால நீங்க போய் சேர வேண்டிய இடத்த ரீச் பண்ண முடியும் இந்த சாப்டர்ல பினான்சியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கான ரெண்டு ஸ்டெப்ப தான் நாம பார்க்க போறோம் அதுதான் உங்களோட தற்போதைய பண நிலவரம் உங்களோட மொத்த சொத்து எவ்வளோ எந்த அளவுக்கு அத நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிக்கிறீங்களா இது எல்லாத்தையும் நாம கவனிக்கணும் எதுக்குனா அ லிட்டில் லீக் வில்

சின்ன செலவுகள் கூட நம்மள கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளிடும் கிராண்ட் நம்ம எல்லாரையும் டெய்லி எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸ் இது எல்லாத்து எப்பவும் ஒரு கண் இருக்கணும்னு சொல்றாரு பிகாஸ் அவரும் ரொம்ப வருஷங்களா இத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காராம் அப்போதான் நம்மளால ஒரு சமநிலைய தக்க வச்சுக்க முடியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சாலும் அத ஒழுங்கா சம்பாரிச்சு முதலீடு பண்ண தெரியலனா நீங்க சம்பாதிக்கிறதே வேஸ்ட் தான் எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணனும் எப்போ கடன் திருப்பி தரணும் இது எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க சாப்டர் நம்பர் ஃபைவ் நெக்ஸ்ட் லெவல் மணி உங்க நிதி சுதந்திரம் அடைறதுக்கான எந்த நிலை அதாவது எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி செயல்படுங்க எப்பவும் நிதி சுதந்திரம் அப்படிங்கிறது மட்டுமே சார்ந்திருக்கும் வரவு மூணு ரெண்டாவது செலவு மூணாவது சேமிப்பு இந்த பாயிண்ட்ல கிராண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்வைக்கு கொண்டு வராரு அதுதான் ஆண்டர்பிரஸ் மைண்ட் செட் ஒரு பெரிய பிசினஸ் மேன் என்ன நினைப்பாங்க அவங்களோட மைண்ட்ல எப்பவும் பணம் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன பண்ணா நம்மளோட ஷேர்ஸ் அதிகமாகும் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் அ மேக் மணி வைல் யூ ஸ்லீப் யூ வில் வர்க் அண்டில் யூ டை தான் நம்மளும் அந்த மாதிரி யோசிச்சு முடிஞ்ச எல்லா பாசிபிலிட்டிஸ்லையும் சம்பாரிச்சு சேமிக்க கத்துக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மட்டும் இல்லாம இன்னும் பணத்தை பெருகிற எல்லா வேலைகளையும் செய்யணும் சம்பாதிக்கிறத விட முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட் இதை எப்பவும் மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணிட்டாலே நம்மளோட சேவிங் ரேட் அதிகமாகும் இப்படிதான் நீங்க நெக்ஸ்ட் லெவல் மணிய ரீச் பண்ண முடியும் சாப்டர் நம்பர் சிக்ஸ் இஸ் இட் ஒர்த் இட் இந்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா நேரம் முக்கியமா பணம் முக்கியமா அப்படின்னு ஆனா எப்படியோ நேரம் தான் பணத்தை விட சிறந்தது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்னு குடுத்தாதான் இன்னொன்னு வாங்க முடியும் அதுக்கு எடுத்துக்காட்டுதான் நம்மளோட லைஃப் நம்ம லைஃப் இப்பெல்லாம் ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம நம்மளோட நேரத்தை செலவழிச்சு வேலை செய்யறோம் அதுக்கு நமக்கு பணம் கிடைக்குது ஆனா அந்த பணம் நம்ம செய்யற வேலைக்கு கிடைக்க அப்படின்னு ஒரு லெவன் கொஸ்டின்ஸ நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த சாப்டர்ல சொல்லிருக்காரு அந்த லெவன் கொஸ்டின்ஸார் நீங்க புக்ல பாத்தீங்கன்னா தெரியும் சாப்டர் நம்பர் செவன் த only பட்ஜெட் யூ லெவர் நீட் சரி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேக்குறேன் உங்க யாருக்காச்சும் பட்ஜெட் போட்டு வாழுறது பிடிக்காதா பிகாஸ் அது எனக்கும் பிடிக்காது அதே மாதிரி கிராண்ட் செபாட்டியருக்கும் அது பிடிக்காதான் ஏன் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் போட்டு வாழறதுனால என்ன பெருசா கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவர் அதுக்கு பதிலா மாதாந்திர பட்ஜெட்டுக்கு சொந்தமான மூணு பெரிய செலவுகள் அதாவது வீடு போக்குவரத்து உணவு இதுக்கு கவனம் செலுத்தணும்னு கிராண்ட் அந்த புக்கு மூலமா பரிந்துரைக்கிறாரு ஏன் அப்படின்னா இந்த பொருட்கள் தான் நம்ம வரவு செலவு திட்டத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு அதனால இதுக்கு கவனம் செலுத்தினா சேமிப்புக்கான மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு கிராண்ட் சொல்றாரு சாப்டர் நம்பர் எயிட் ஹாக்யோ நைன் டு ஃபைவ் நீங்க நிதி சுதந்திரத்தை அடையறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய தடைகள் வரும் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசிக்க தோணும் ஆனா கிராண்ட பொறுத்தவரைக்கும் அவரை ஃபாலோ பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நம்ம என்னதான் ஃபுல் டைம் பொசிஷன் வேலைகள் செஞ்சாலும் மத்த வேலைகளை செய்யறது மூலமா நம்மளோட பெனிஃபிட்ஸ அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பிளெக்சிபிளா கிடைக்கிற எல்லா வேலையும் செய்ய சொல்றாரு ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வேலையை மட்டுமே நம்பி இருந்து நிதி சுதந்திரம் அடையணும்னு நினைச்சா அதுக்கு நார்மலாவே தேவைப்படுறதை விட அதிக வருஷங்கள் ஆகும் ஆனா நிறைய விஷயங்களை ட்ரை பண்றது மூலமா நம்ம நிறைய புது அனுபவங்களையும் கத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிதி சுதந்திரத்தையும் அடையலாம் சாப்டர் நம்பர் மோர் மணி இன் லெஸ் டைம் இந்த டாபிக்ல குறைவான நேரத்துல அதிக பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல் விஷயம் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ற டைமை கம்மி பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த காலத்துல நம்ம கவன சிதறலுக்கு காரணம் இதுதான் இன்னொன்னு நீங்க பண்ற வேலைகளை விரும்பி பண்ணுங்க அது ஃபுல் டைமா இருக்கலாம் பார்ட் டைமா இருக்கலாம் என்னவா வேணா இருக்கட்டும் இதை ஏன் சொல்றேன்னா நம்ம ஒரு விஷயத்த புடிச்சு பண்றப்போ அத நம்ம ரொம்ப ஹாப்பியா வேகமா பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் வேலையும் முடிக்க முடியும் உங்களோட அன்றாட வேலைகளையும் எந்த சிரமமும் இல்லாம செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம யாருலாம் இந்த மோர் மணி இன் லெஸ் டைம் அப்படிங்கிற விஷயத்த சீரியஸா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எயிட்டி பை டுவெண்ட்டி ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அது என்ன ரூல்னா நீங்க ஒரு வேலைய பண்ண விரும்புறீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த இன்புட் கொடுத்தாலே அதுக்கான அவுட்புட் எயிட்டி பர்சன்ட்டாக வரணும் இதுதான் எயிட்டி பை டுவெண்ட்டி ரூல் இந்த ரூலை தான் நிறைய பேரு நிதி சுதந்திரத்தை சீக்கிரமாக அடைய ஃபாலோ பண்றாங்க சாப்டர் நம்பர் டென் த செவன் ஸ்டெப் பாஸ்ட் ட்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த சாப்டர்ல ஏழு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பாக்க போறோம் நார்மலாவே பட்ஜெட் போட்டு வாழும்போது நம்மளால ஒரு பெரிய விதமா எக்கனாமிக்கல் டிஃப்ரென்ஸை கொண்டு வர முடியாது ஆனா இன்வெஸ்ட் பண்றது மூலமா ஈஸியா நம்ம பினான்சியல் ஃப்ரீடம் நிறைய எக்கனாமிக்கல் சேஞ்சஸ பண்ண முடியும் இருந்தாலும் சில பேரு முதலீட நினைச்சு பயப்படுவாங்க எங்க இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணா ஏமாந்துருவோமோ அப்படின்னு அப்படியெல்லாம் இல்ல நீங்க முதலீடு பண்ணணும் நினைச்சீங்கன்னா அதுக்கு சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு தெரிஞ்சுக்கோங்க நம்பர் டூ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது மார்க்கெட் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபினான்ஷியல் ஐடியாஸை யூஸ் பண்ணனும் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கணும் நம்பர் த்ரீ உங்களோட சூழ்நிலையை பத்தி உங்களை தவிர வேற யாருக்கும் நல்லா தெரியாது சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தணும் நம்பர் 4. உங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு பகுத்து பாக்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம யாரை நல்லவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களே நம்மள கீழ தள்ளி விடணும்னு நினைக்கலாம் நம்பர் ஃபைவ் சரியான பாதைய நீங்களே தேர்ந்தெடுங்க வேற யாரு சொல்றதையும் கேட்காதீங்க நம்பர் சிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள வந்துட்டா உங்களோட பர்சனல் எமோஷனல் ஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் இது எதையும் நீங்க நடுவுல கொண்டு வரக்கூடாது நம்பர் செவன் தோத்தாலும் பரவாயில்ல கத்துக்கறதுக்கு ரெடியாருங்க நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நீங்களே முன்வாங்க சோ இதெல்லாம் தான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸ் சாப்டர் நம்பர் லெவன் லிவிங் லைஃப் ஒரு வழியா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னு ஒரு ஐடியா நம்புறேன் இந்த விஷயங்களை நீங்க கடைபிடிச்சாலே உங்களால சீக்கிரமா நிதி சுதந்திரத்தை அடைஞ்சு பணக்கார வாழ்க்கைய வாழ முடியும் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தை மட்டும் நல்லா சம்பாதிச்சு பணத்தை மட்டுமே வச்சு வாழறது கிடையாது ரிச்சர் லைஃப் அப்படிங்கறது நம்ம உடல்நிலை குடும்பம் நண்பர்கள் இது எல்லாத்தையும் சார்ந்துதான் வரும் அப்போதான் நம்மளால ஃபினான்ஷியல் ஃப்ரீடமையும் அச்சீவ் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ முடியும் கன்குளூஷன் ஃபைனலி கிராண்ட் செபாட்டியர் சொன்ன ஐடியாஸ் ஸ்ட்ராட்டஜிஸ வச்சு நீங்களும் உங்க நிதி சுதந்திரத்தை அடைய முயற்சி பண்ணுவீங்கன்னு நம்புறேன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்ல சேவிங்ஸ் எப்படி பண்ணனும்னு கத்துக்க விரும்புறவங்க இந்த புக்க கண்டிப்பா படிச்சு பாருங்க இந்த சம்மரி உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பியாண்ட் ஆர்டனரிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐ அழுத்திடுங்க அடுத்த வீடியோல பாப்போம் தேங்க்யூ